அது வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் ஏற்கனவே பிரமரை கல்லர்கள் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள், அது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து மாற்றி அதை அரசு கல்வித்துறையில் இணைக்கக்கூடாதுங்கிறது தான் பிரமரை கல்ல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் விருப்பம். அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், அதை கல்வித்துறையில் சேர்க்கின்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களை தினம் தினம் வாட்டி வதைக்கிறார்கள். ஏற்கனவே சொத்து வரி உயர்வு, அதுபோல் இந்த இப்பொழுது பத்திரப்பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி, மின்கட்டண உயர்வு, இன்னும் பால் பொருட்கள் விலை உயர்வு என்று எல்லாவற்றையும் விலைவாசியை வரியை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு வருமானம் என்பதற்கு தேவையான வழிமுறைகளை விட்டுவிட்டு மக்கள் தலையிலே வரிச்சுமையை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள். போதைப்பொருள் வந்து அதிகமாக தமிழகத்தில் வந்து போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்துவிட்டு ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் இப்போ தொழிலே போதை மருந்து கடத்துவதுங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு கிடக்கிறது. முதலமைச்சர் நீரவ மன்னன் போல பிடியில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் 26 தேர்தல் நல்ல முடிவாக இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து இலவச பேருந்து பயன்படுத்தினால மெட்ரோ ரயிலில் ஏறுறவங்களுடைய வருகை குறைஞ்சிருக்குன்னு அதுக்கு முதலமைச்சரும் பதில் கொடுத்திருக்கிறாரு. தேவையற்ற வீண் மோடி சொல்லி பிரதமர் மோடி சொன்ன கருத்துங்கிறத திரித்து முதல்வர் பண்ணி கூட பார்த்தீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் சீட்டை கழட்டிக்கிட்டு அடுத்த டிரைவர் தான் வெளில விடணும். அது அதுவும் குறிப்பாக அந்த பிங்க் பஸ்ஸுலேருந்து டயர் கழண்டு போகுது, பயணிகள் கீழே விழுகிறாங்க, பஸ்ஸோடைய டோர் கழண்டு விழுகுது. இன்னும் இந்த ஆட்சி கழண்டு விழுந்தாதான் இந்த ஆட்சி திறந்துன்னு நினைக்கிறேன். மோடி அவர்கள் சொன்னது பெருநகரங்களில் பேருந்து பயணங்கள் அதிகமாகிறதுனால மெட்ரோ ட்ரெயினில் பயணிப்பவர்கள் குறைவதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அதனால் இந்த இலவசங்கள் இலவசமாக பேருந்துகள் அறிவித்திருக்கின்ற அரசாங்கம் யோசித்து சரியான முடிவு எடுக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காரு. தவிர அதை திருத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். தேனி மாவட்டத்தில் அதிகமாக கல்குவாரியில் போய் நிறைய அனுமதி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கருத்து சார். ஒரு வாரத்தில் தான் தேர்தல் முடிவு இருந்ததில்ல. தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்னு உங்களுக்கே தெரியும். அது தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்கணும். சார், அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி ஆர்பி உதயகுமாருக்கு அதுக்கு பதில் அளிக்கையில் சார், நீங்கள் யாரோ பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு என்ன கேட்காதீங்க. அவர்கள் வந்து ஜோக்கர் மாதிரி பேசுகிறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டு திரும்ப அதான் சொல்கிறேன்.